நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது AMN TV. இது நம்ம ஒரு சேனல். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள். வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நீட் தேர்வு அனைத்து மையங்களிலும் திட்டமிட்டபடி துவக்கம். கட்டுப்பாடுகளை பின்பற்றி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் நூதன ஆர்ப்பாட்டம். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை. புதுச்சேரி கதர் கிராம வாரிய அதிகாரி கொலை வழக்கில் குற்றவாளிகள் கைது. காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. புதுச்சேரியில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம். தந்தை பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட மாணவ அமைப்பினர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 15 மையங்களில் திட்டமிட்டபடி நீட் தேர்வு நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்டுப்பாடுகளை பின்பற்றி மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. கொரோனா தொற்று காரணமாக ஜூலை மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு ஒத்திவைக்கப்பட்டது. கொரோனா பரவல் மேலும் அதிகரித்துள்ளதால் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. தற்போதுள்ள சூழ்நிலையில் நீட் தேர்வு வேண்டாம் என அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் திட்டமிட்டபடி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நீட் தேர்வு நாடு முழுவதும் 3842 மையங்களில் நடைபெற்றது. இத்தேர்வுக்கு நாடு முழுவதும் 15,97,433 நபர்கள் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் 238 மையங்களில் 1,17,990 நபர்களும் புதுச்சேரியில் 15 மையங்களில் 7,137 நபர்களும் எழுதுகின்றனர். கொரோனா நோய் தொற்று உள்ள காரணத்தினால் தேர்வர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இத்தொடர்பாக மாணவர்களின் ஆல் டிக்கெட்டோடு கட்டுப்பாடுகள் மற்றும் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் இணைக்கப்பட்டுள்ளன. அதனை மாணவ மாணவிகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இத்தேர்வுக்கு மாணவர்கள் 3 மணி நேரத்திற்கு முன்பே வர வேண்டும் என்றும் காலை 11 மணி முதல் 1 மணி நேரத்திற்கு தலா 90 மாணவர்கள் வீதம் பரிசோதிக்கப்பட்டு தேர்வு மையத்திற்குள் அனுப்பி வைக்கப்படுவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்வர்கள் தேர்வறைக்கு செல்வதற்கு முன்பு அவர்களின் உடல் வெப்பநிலை சரிபார்க்கப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். இந்த நீட் எக்ஸாம் எதுக்காக இங்கே வாசவி ஸ்கூலுக்காக வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ எங்களுக்கு ஆக்சுவலி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு. இப்போ நாங்கள் ஆல் டிக்கெட் வெரிஃபிகேஷனாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நிறையா ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த கொரோனாக்காக எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்கணும், க்ளவுஸ் போட்டு தான் எக்ஸாம் எழுதணும். எல்லோரும் கையில் க்ளவுஸ் இல்லாமல் நிற்கக்கூடாது, மாஸ்க் இல்லாமல் எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்த்தா அப்படி தெரியல, எல்லோரும் ஒரு வாட்டர் பாட்டில் கண்டு வரணும். இத்தனை போன வருஷம் பார்த்தீங்கன்னா நான் எழுதுனேன், ஆக்சுவலி நான் ரிப்பீட்டர் தான். போன வருஷம் எல்லோரும் காமனாக ஒரு வாட்டர் பாட்டில் தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் ப்ரைமரியாக ஒரு வாட்டர் பாட்டில் பர்சனலாக எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியில் இயங்கி வரும் சண்டே மார்க்கெட்டை விற்பனைக்கு திறக்க வலியுறுத்தி காந்தி வீதி சாலையில் கடைகளை அமைத்து விற்பனை செய்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காந்தி வீதியில் பல ஆண்டுகளாக சண்டே மார்க்கெட் இயங்கி வருகிறது. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழகத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் கடைகளை போட்டு விற்பனை செய்து வருகின்றனர். வீட்டுக்கும் மனிதனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் குறைந்த விலையில் இங்கு கிடைக்கும் என்பதால் புதுச்சேரிக்கு வருபவர்கள் அனைவரும் சண்டே மார்க்கெட்டுக்கு வந்து பொருட்களை வாங்கிச் செல்வது வழக்கம். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 6 மாதமாக சண்டே மார்க்கெட் மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு வணிக மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் சண்டே மார்க்கெட்டையும் திறக்க வலியுறுத்தி சிறு வியாபாரிகள் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டும் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தும் வருகின்றனர். ஆனால் சண்டே மார்க்கெட் திறக்கப்பட்டால் ஏராளமான மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடுவார்கள் என்பதால் முதலமைச்சர் நாராயணசாமி அனுமதி வழங்கவில்லை. இந்நிலையில் சண்டே மார்க்கெட் திறந்து வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என கோரி 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் காந்தி வீதியில் கடைகளை போட்டு விற்பனை செய்யும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது முதலமைச்சர் நாராயணசாமியை கண்டித்து கோஷங்களும் எழுப்பினர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் வியாபாரிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். தொற்றை காரணம் காட்டி கடந்த 6 மாத காலமாக சண்டே மார்க்கெட்டில் கடை வைப்பதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்காமல் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா தொடங்கிய காலம் முதல் இதுவரை சண்டே மார்க்கெட் திறக்கப்படாமல் இருப்பதால் இதை நம்பியுள்ள 100க்கணக்கான தொழிலாளர்கள் தாங்கள் வாங்கி வைத்த பொருட்களை விற்க முடியாமல் இன்றைக்கு கடன்காரர்களாக இன்றைக்கு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு AITC சார்பிலே இங்கே சண்டே மார்க்கெட்டிலே வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் கடை விரித்து இன்றைய தினம் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு இனியும் மெத்தன போக்கில் இருக்கக்கூடாது.
இவர்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் இந்த தொழிலை செய்ய வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் இவர்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துட்டு சொன்னாலும் பரவாயில்ல, எந்த விதமான நிவாரணம் வழங்கப்படவில்லை. எனவே தான் இத்தகைய செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசாங்கம் தொடர்ந்து இன்னும் அனுமதி கொடுக்க காலம் தாமதம் ஏற்பட்டால் தொடர்ந்து நாங்கள் கடை வைத்து வியாபாரம் செய்வோம் என்று இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். புதுச்சேரி கதர் கிராம வாரிய அதிகாரி கணேசன் கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி முத்தியால்பேட்டை வாழைக்குளம் பழனிகிராமணி தோட்டம் பகுதியில் சின்னையாபுரத்தைச் சேர்ந்த கதர் கிராம வாரிய அதிகாரி கணேசன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது முன்விரோதம் காரணமாக பழனிகிராமணி தோட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ், அவரது தம்பி அரவிந்த் என்கிற பைப் அரவிந்த், ஐநார் கோவில் மேட்டைச் சேர்ந்த முனீஸ்வரன் என்கிற கட்டசெந்தில் மற்றும் உதயகுமார் என்கிற அஜய் ஆகியோர் சேர்ந்து அவரை கத்தியால் வெட்டியும் தடி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி படுகொலை செய்தனர். இதனைத் தொடர்ந்து கணேசனின் ஆதரவாளர்கள், உறவினர்கள் கொலையாளிகளை காவல்துறையினர் விரைந்து கைது செய்யக்கோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பெயரில் முத்தியால்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரமேஷ் வழக்கு பதிவு செய்து முத்தியால்பேட்டை வட்ட ஆய்வாளர் ஜெய்சங்கர் மேல் விசாரணை செய்து இவ்வழக்கின் விசாரணையை புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின் பெயரில் கிழக்கு பகுதி கண்காணிப்பாளர் மாறன் மேற்பார்வையில் மேல் விசாரணைக்காக உருளையன்பேட்டை காவல்நிலை ஆய்வாளர் சஜித் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. விசாரணையில் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கொலையாளிகளை தேடி வந்த நிலையில் கொலையாளிகளான பழனிகிராமணி தோட்டம் வெங்கடேஷ், அரவிந்த், முனீஸ்வரன், செந்தில் என்கிற கட்டசெந்தில், குருசுக்குப்பம் போஸ் என்கிற ஜான் சவரிமுத்து, ஏழுமலை என்கிற ஆனந்த் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களை கைது செய்து விசாரித்த போது தானாக முன்வந்து கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு கட்டசெந்தலின் உறவினர் கோனி நாகராஜை கொலை செய்ய கணேசன் மூல காரணமாக செயல்பட்டதாக நினைத்து பழிக்கு பழி வாங்கும் நோக்கத்தோடு தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடும் திட்டம் போட்டு கணேசனை வழிமறித்து கத்தியால் வெட்டியும் தடியால் தாக்கியும் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டனர். மேலும் அவர்களிடமிருந்த கொலை செய்ய பயன்படுத்திய கத்தி, தடி, மோட்டார் சைக்கிள் மற்றும் செல்போன்கள் கைப்பற்றப்பட்டது. இந்த குற்றவாளிகளை விரைவில் பிடித்த காவல்துறையினரை காவல் கண்காணிப்பாளர் மாறன் பாராட்டினார். புதுச்சேரியில் நீட் தேர்வினை ரத்து செய்ய வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்தியா முழுவதும் நீட் தேர்வினை நடத்த மத்திய அரசு முடிவு செய்து அதனை அமல்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வினால் பல மாணவர்களின் மருத்துவக் கல்வி கடவினை விட நேரிடும் என எண்ணி மன உளைச்சலிலும் உள்ளனர். ஒரே நாளில் 3 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் நீட் தேர்வினை கைவிட வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சியினரும் மாணவர் நல அமைப்பினரும் போராடி வருகின்றனர். அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசின் அராஜக போக்கான நீட் தேர்வினை நடத்துவதை கண்டித்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ராஜா திரையரங்கம் சந்திப்பில் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. இதில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மாணவர்களின் மருத்துவ கனவை சீர்குலைக்கும் வகையில் உள்ள நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கூறியும் அவர்களின் மன உளைச்சலுக்கும் மரணத்திற்கும் காரணமாக அமைந்துள்ள இந்த தேர்வினை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த இளங்கோ தலைமையில் பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். எனும் ஒரு கொடிய அநீதி தேர்வை முறையை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மருத்துவ கனவை குழிதோண்டி புதைக்கின்ற ஒரு படுபாதகமான செயலை மோடி அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. நீட்டு தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானது என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இவைகளை பற்றி எதுவும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் நீட்டு தேர்வை சர்வாதிகார முறையில் திணித்து தமிழ்நாட்டு மாணவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த போக்கினை கண்டித்து தந்தை பெரியார் திராவிட கழகம் மற்றும் தோழமை அமைப்புகளோடு சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். மத்திய ஆண்டுகின்ற மோடி அரசு உடனடியாக நீட்டு தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு மாணவர்களுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இந்த செயலை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு உடனடியாக மாநில அரசுகளும் அழுத்தம் கொடுத்து நீட்டு தேர்வு என்பது எங்களுக்கு தேவையில்லை, அது எங்களை விட்டு விலக்கிக் கொள்ளுங்கள், நீட்டு தேர்வை நீக்குங்கள் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம் இன்று கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 388. கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 19821. இன்று உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15. மொத்த உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 385. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 291. காரைக்காலில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 58. ஏனாமில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 38. மாஹேவில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 1. இன்று குணமடைந்தோரின் எண்ணிக்கை
கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் 24 நபர்கள் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியில் 145 நபர்கள் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் 135 நபர்கள் பிம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் 100 நபர்கள் லட்சுமி நாராயண மருத்துவக் கல்லூரியில் 82 நபர்கள் மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியில் 142 நபர்கள் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் 120 நபர்கள் சிகிச்சையில் உள்ளனர் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பிறக்க உள்ள நிலையில் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் மீன் அங்காடியில் மீன் வாங்க மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது புதுச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைச்சி மற்றும் மீன் கடைகளில் கூட்டம் அலைமோதுவது வழக்கம் கொரோனா தாக்கம் அதிகமாக உள்ள நிலையிலும் பொதுமக்களின் கூட்டம் இறைச்சி கடைகளிலும் மீன் கடைகளிலும் அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது நிலையில் ஆவணி மாதம் முடிவடைந்து புரட்டாசி மாதம் அடுத்த வாரம் பிறக்க உள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவ பிரியர்கள் மீன் அங்காடிகளில் அதிக அளவில் திரண்டனர் புரட்டாசி மாதம் முழுவதும் சிலர் அசைவ உணவினை தவிர்ப்பது வழக்கம் என்பதால் ஆவணி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் மீன் அங்காடியில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது இதனால் மீன்களின் விலையும் அதிகரித்து விற்கப்பட்டது இதேபோல் அனைத்து இடங்களிலும் உள்ள மீன் இறைச்சி கடைகளில் அடுத்த வாரம் புரட்டாசி மாதம் பிறக்க இருப்பதால் மீன் வாங்க மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள அங்கேற்கனி உடனுறை சுந்தரேஸ்வரர் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள திருநகரில் அங்கேற்கனி உடனுறை சுந்தரேஸ்வர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் 15ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் சுவாமி திருக்கல்யாண விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவினை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் முதற்கால வேள்வி பூஜை துவங்கி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அனுச்சை கணபதி பூஜை புண்ணியவாசனம் கலசத்தாபனம் கலச பூஜை நடைபெற்றது மகாபூர்ணாகுதி மகா அபிஷேகம் முடிந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை அன்று முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகக் குழுவுடன் இணைந்து பூபதி செய்திருந்தார் புதுச்சேரியில் நீட் தேர்வு நடைபெறும் மையங்களில் போதிய வசதிகளை ஏற்படுத்தரவில்லை என தேர்வு எழுத வந்த மாணவர்களின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நாடு முழுவதும் நீட் தேர்வு திட்டமிட்டபடி நடைபெற்றது புதுவையில் 15 மையங்களில் மொத்தம் 7137 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினர் தேர்வு எழுதும் மாணவர்கள் தங்கள் தேர்வு மையங்களுக்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாகவே வர வேண்டும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுவையில் பெரும்பாலான மையங்கள் கிராமப் பகுதியில் உள்ள கல்லூரிகள் அமைக்கப்பட்டுள்ளதால் 9 மணி முதலே மாணவர்களும் பெற்றோர்களும் மையங்களுக்கு வர தொடங்கினர் மையங்களுக்கு வெளியே அவர்கள் காத்திருந்தனர் காலை 11 மணி அளவில் மாணவர்கள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டனர் மாணவர்களின் உடல் வெப்பநிலை சரிபார்க்கப்பட்ட பின்னர் தேர்வு மையத்திற்குள் அனுமதித்தனர் கடந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதும் மாணவர்களின் வசதிக்காக இலவசமாக பேருந்துகள் இயக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆனால் கொரோனா காரணமாக இந்த ஆண்டு பேருந்துகள் இயக்கப்படாததால் மாணவ மாணவிகள் தேர்வு மையங்களுக்கு தங்களது பெற்றோர்களின் இருசக்கர வாகனத்திலும் சொந்த வாகனத்திலும் பயணம் செய்து தேர்வு எழுத வந்தனர் இந்நிலையில் புதுச்சேரி தேர்வு மையங்களில் தேர்வு எழுத வந்த மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என குற்றம் சாட்டினர் சார் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வரேன் சார் இங்க நீட் எக்ஸாமுக்காக பாண்டிச்சேரி சென்டர் கொடுத்துருக்காங்க சார் என்னுடைய பொண்ணுக்கு என்னுடைய பொண்ணு பேர் காயத்ரி வாசவி சென்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வாசவி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு இங்கே வந்து பேரண்ட்ஸ் இங்கே வந்த உடனே பேரண்ட்ஸுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது இங்கே ஒரு பாத்ரூமோ டாய்லெட்டோ எதுவுமே கிடையாது எல்லோரும் வெளியே போக சொல்கிறாங்க நாங்கள் வெளிலேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷெட்டு கூட எதுவுமே கிடையாது எதுவுமே போடாத காரணத்தில் ரொம்ப அவசியம் இருக்குது சார் இந்த நேரத்தில் வந்து நீட் எக்ஸாம்ன்றது வந்து தேவையில்லாது பாருங்கள் நேரத்துலாம் பாருங்கள் அப்பாவி உயிர் உயிர் போயிடுச்சு இந்த எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு மேலே தப்பு இருக்குங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி நேற்று இறந்ததுக்கப்புறம் குழந்தைங்க எதுவும் இறக்கக்கூடாது இந்த எக்ஸாம்லனாக்கா இன்னும் எவ்வளோ எக்ஸாம் இருக்குது ப்ரிப்பேர் பண்ணலாம் நல்லா வரலாம் ஏன்னா பெற்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் சொல்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது அதனால் தயவுசெய்து எல்லா குழந்தைங்களும் அப்பா அம்மா பேச்சு கேட்டுன்னு நீட்டில் இது இல்லைனாக்கா இன்னும் ஒன்று அடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம்
தமிழகம் பிராந்தியமான காரைக்கால் உள்ளிட்ட இடங்களிலிருந்து மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோர்களுடன் தேர்வு மையங்களுக்கு வரும் நிலையில் பெற்றோர்களை மையத்திலிருந்து வெளியேற்றப்படுவதாகவும் தொலைவிலிருந்து வரும் அவர்கள் காத்திருக்கக்கூட இடம் தரவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். பிற்பகல் 2 மணிக்கு தேர்வு எழுத போகும் மாணவர்களை 11 மணிக்கே தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்படும் நிலையில் அவர்களுக்கு சிரமமாக இருப்பதாகவும் தெரிவித்தனர். பாலசுந்தரம் காரைக்கலந்து வர காரைக்கலந்து வரப்ப அங்கேருந்து பிஆர்டிசி பஸ் வசதி பண்ணி கொடுத்தாங்க. பேரண்ட்டுக்கு எல்லாம் சார்ஜ் கிடையாது, சார்ஜ் பண்ண சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சார்ஜ் இல்லை. பட் அங்கே கொடுக்குறப்ப சானிடரி வாட்டர் பாட்டில் இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. என்ட்ரி பண்ணிட்டாங்க இங்கே பாண்டிச்சேரி உள்ளே வந்தோன்னே. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உள்ள என்ட்ரி பண்ணுறப்ப பேரண்ட்ஸ்லாம் வந்து 5 மணிக்கு வந்தால் போகுன்றாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதுலேயுமே தமிழ்நாட்டிலேருந்து வர விழுப்புரம் மற்ற இடங்கள்லேயும் இங்கே வந்திருக்காங்க. ஒரே க்ரௌடாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே பேரண்ட்லாம் 5 மணிக்கு வர சொல்கிறாங்க. இங்கே நின்று எதுவும் பண்ணுறது, வெறும் ஒரு மழைகளை பெஞ்சினா தங்கத்துக்கு ஒன்றும் இது இல்லை. உள்ளே போகிற இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 2 மணி தான் எக்ஸாம்ன்றாங்க. அவங்க என்ன போய் ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. அவங்க என்ன பண்ணால் ஏற்படுறாங்க, அவங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுப்பாங்கிறது அதுவும் எங்களுக்கு தெரியல. சப்போஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் அவுட் சைட் போக சொல்கிறாங்க, 2 மணிக்கு வர சொன்னாங்க, எங்கே போய் நிற்பாங்க? அது எதுவும் செஞ்சு கொடுக்கல. இது செஞ்சு கொடுத்தாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுபோன்ற இக்கட்டான சூழலில் நீட் தேர்வு நடத்துவது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும் சிலர் தெரிவித்தனர். எனினும் புதுவையில் அனைத்து மையங்களிலும் திட்டமிட்டபடி நீட் தேர்வு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கடற்கரை சாலை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. புதுச்சேரி என்றாலே சுற்றுலாதான் நினைவுக்கு வரும். அந்த வகையில் சுற்றுலா பயணிகளை கவரும் அனைத்து அம்சங்களும் புதுச்சேரிக்கு உள்ளதால் வெளியூர், வெளிமாநில மற்றும் வெளிநாடு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் புதுச்சேரிக்கு வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் கொரோனாவின் தாக்கம் உலகம் முழுவதும் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் சுற்றுலாத்துறை முற்றிலும் முடங்கியது. இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக புதுச்சேரி கடற்கரை சாலையும் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிக்காமல் உள்ள நிலையில் தற்போது சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுவை கடற்கரைக்கு உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்களும் வந்து செல்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமைகளில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. காலை முதலே மேகமூட்டத்துடன் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் கடற்கரை சாலையில் செயற்கை மணப்பரப்பில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியாக உலா வந்தனர். ஆங்காங்கே புகைப்படம் எடுத்துக்கொண்டும் மகிழ்ச்சியாக கடற்கரை சாலையில் பொழுதை கழித்தனர். 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை வகுப்புகளுக்கான துணைத் தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்த தனித் தேர்வர்கள் தங்களது தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டுகளை இணையதளம் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வி இயக்ககத்தின் இணை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 21/9/2020 முதல் 26/9/2020 வரை நடைபெற உள்ள 2020 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்த அனைத்து தனித் தேர்வர்களும் மற்றும் மார்ச் 2020 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்த தனித் தேர்வர்களும் 15/9/2020 முதல் www.dge.tn.gov.in என்ற இணையதளம் வழியாக தேர்வு கூட அனுமதி சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் விண்ணப்ப எண்ணை தவறவிட்டவர்கள் கடலூர் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தினை தொடர்பு கொண்டு தங்களது தேர்வு கூட அனுமதி சீட்டினை பெற்றுக் கொள்ளலாம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்முறை தேர்வு எழுத வேண்டிய தனித் தேர்வர்களுக்கு தேர்வு கூட அனுமதி சீட்டில் அறிவிக்கப்பட்ட தேர்வு மையத்திலேயே 17/9/2020 மற்றும் 18/9/2020 ஆகிய 2 நாட்களில் செய்முறை தேர்வு நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் செப்டம்பர் அக்டோபர் 2020 மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்த அனைத்து தனித் தேர்வர்களும் தங்களது தேர்வு கூட நுழைவுச் சீட்டுகளை அதே இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். இதேபோன்று 26/3/2020 அன்று நடைபெறாமல் ரத்து செய்யப்பட்ட வேதியியல், புவியியல், கணக்கு பதிவியல் மற்றும் தொழிற்கல்வி கணக்கு பதிவியல் பாடங்களுக்கான மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வினை எழுத ஏற்கனவே விண்ணப்பித்திருந்த தனித் தேர்வர்களும் தற்போது செப்டம்பர் அக்டோபர் 2020 நடைபெறும் மேல்நிலை 1ஆம் ஆண்டு துணைத் தேர்வு எழுதுவதற்காக தேர்வு கூட நுழைவுச் சீட்டுகளை 15/9/2020 முதல் அதே இணையதளம் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தேர்வு எழுதி எழுத்துத் தேர்வு மற்றும் அகமதிப்பீடு ஆகிய 2 சேர்த்து 35 அல்லது அதற்கு மேல் மதிப்பெண் பெற்று செய்முறை தேர்வில் பங்கேற்காத காரணத்தினால் தேர்ச்சி பெற்றாதவர்கள் தற்போது செய்முறை தேர்வில் மட்டும் பங்கேற்க வேண்டும் என்றும் அவ்வகை தேர்வர்கள் மீண்டும் எழுத்துத் தேர்வினை எழுத வேண்டாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வி இயக்கத்தின் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழக வட மாவட்டங்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பல்வேறு தமிழக வட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், நீலகிரி, கடலூர் உள்ளிட்ட தமிழக வட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி வரையிலும் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் மின்கட்டண வசூலினால் கொந்தளிக்கும் மனநிலையில் பொதுமக்கள் இருப்பதால் துறை அமைச்சர் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழக தெற்கு மாநில அமைப்பாளர் சிவா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாநில தெற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மார்ச் மாதம் கொரோனா ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதன் காரணமாக மின் பயன்பாட்டை அளவீடும் செய்யும் பணி நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது மின் பயன்பாட்டை அளவீடும் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மின் கட்டணத்தை செலுத்துவதற்கான ரசீதுகள் பொதுமக்களிடம் வழங்கப்படுவதில்லை என்றும், ஆனால் மின்துறை அலுவலகத்தில் ஏற்கனவே செலுத்தி வந்ததை விட 2 மடங்குக்கு மேல் கட்டணம் செலுத்த வேண்டும் என நிர்பந்திப்பதாக கூறியுள்ளார். இதனால் மக்கள் தேவையில்லாமல் கூடுதலாக கட்டணத்தை செலுத்த வேண்டிய அவல நிலைக்கு ஆளாகி வருவதாகவும், இதனால் மக்கள் கொந்தளித்து போய் உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், எப்போது வேண்டுமானாலும் அதை அவர்கள் வெளிப்படுத்தலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனவே துறை அமைச்சர் தலையிட்டு மக்களிடம் கூடுதலாக பணம் வசூல் செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என அந்த செய்திக்குறிப்பில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரி மின்துறை தனியார்மயமாவதை எதிர்த்து மின்துறை ஊழியர்கள் மீண்டும் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர். யூனியன் பிரதேச மின் விநியோகம் தனியார்மயமாக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சில மாதங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார். இதற்கு புதுவை மின்துறை ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். முதலமைச்சர் நாராயணசாமி ஊழியர்களிடம் பேசி போராட்டத்தை கைவிட செய்தார். புதுவை சட்டசபையில் மின்துறை தனியார் மயத்தை எதிர்த்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் புதுவை மின்துறை பொறியாளர் தொழிலாளர் தனியார் மயம் மற்றும் கார்ப்பரேஷன் எதிர்ப்பு போராட்டக் குழு கூட்டம் மின்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரும் திங்கட்கிழமை 14ஆம் தேதி முதல் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும், 21ஆம் தேதி 5 இடத்தில் ஊர்வலமாக சென்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளிப்பது, பாராளுமன்றத்தில் மின்துறை தனியார் மய மசோதா தாக்கல் செய்யப்பட்டால் அன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள தலைமைச் செயலக கட்டிடம் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. புதுவை கடற்கரை சாலையில் தலைமைச் செயலக கட்டிடம் உள்ளது. இதில் புதுவை அரசின் பல்வேறு துறைகளின் செயலர்கள் மற்றும் அலுவலர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த கட்டிடம் அரசின் முக்கியத்துவம் வாய்ந்ததால் அதனை அவ்வப்போது பராமரித்தும் சீரமைத்தும் வருகின்றனர். இந்நிலையில் தலைமைச் செயலக கட்டிடத்தில் ஆங்காங்கே விரிசல்கள் ஏற்பட்டு பொலிவிழுந்து காணப்பட்டது. இதை சரி செய்யும் வகையிலும் சீரமைக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இதற்காக சாரம் அமைத்து தலைமைச் செயலக கட்டிடத்தை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். அக்கட்டிடத்தில் உள்ள பெயர்ந்த காரைகளை நீக்கியும் விரிசல்களை அடைத்தும் தீவிரமாக பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கொரோனா பரிசோதனை எண்ணிக்கை தற்போது உயர்த்தப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி சமூகதளம் வாயிலாக வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மத்திய அரசு உத்தரவின் பெயரில் புதிய வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த குழு புதுச்சேரிக்கு வந்து ஆய்வு நடத்தி நல்ல ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரி அரசும் கொரோனா தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள மூத்த IAS அதிகாரியான அன்பரசுவை மீட்பு மற்றும் புனர்வாழ்வு ஆணையராக நியமித்து அவரும் சுகாதாரத்துறை செயலரும் இணைந்து சிறப்பாக பணிபுரிந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களது வழிகாட்டுதலின் பேரில் மருத்துவத்துறை மற்றும் மற்ற துறையினரும் செயல்பட்டு வருவதாகவும், புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பரிசோதனை எண்ணிக்கை தற்போது உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், கடந்த வாரம் இது மிகவும் கவலைக்கிடமாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வாரம் பரிசோதனை எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், மேலும் பரிசோதனை முடிவுகள் உடனுக்குடன் அறிவிக்கும் அளவுக்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த பதிவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். புதுவையில் 1 லிட்டர் பெட்ரோல் 83 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 77 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலைக்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி புதுவையில் 1 லிட்டர் பெட்ரோல் 83 ரூபாய் 41 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 77 ரூபாய் 24 காசுகளுக்கும் விற்பனையாகி வருகிறது. அடுத்து வருவது வாழ்க ஜனநாயகம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நீட் தேர்வினை புதுவை மாநிலத்தில் ரத்து செய்ய வலியுறுத்த கோரும் முதலமைச்சர் நாராயணசாமியின் கோரிக்கைகள் இன்றைய வாழ்க ஜனநாயகத்தில். நீட் தேர்வை பற்றி நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறேன். இப்பொழுதும் அதை நான் வலியுறுத்தி கூறுகிறேன். மத்திய அரசானது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் இன்னும் 2 நாட்கள் இருக்கின்ற இந்த தருணத்தில் பிரதமர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். இதற்கு காரணங்களை நான் பலமுறை கூறியிருக்கிறேன். நீட்டு தேர்வை பொறுத்தவரையில் மத்திய அரசு பாடத்திட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் படிக்காத காரணத்தால்
மாநில பாடத்திட்டத்தின் மூலம் படிக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு இந்த நீட் தேர்வு எழுதுவதற்கு மிகப்பெரிய கவலை இருக்கிறது, பயம் இருக்கிறது. நாளை வேறொருவரின் கருத்தை காண்போம். வாழ்ஜனநாயகத்தில் இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,865 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 701 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நீட் தேர்வு அனைத்து மையங்களிலும் திட்டமிட்டபடி துவக்கம். கட்டுப்பாடுகளை பின்பற்றி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் நூதன ஆர்ப்பாட்டம். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை. புதுச்சேரி கதர் கிராம வாரிய அதிகாரி கொலை வழக்கில் குற்றவாளிகள் கைது, காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. புதுச்சேரியில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம். தந்தை பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட மாணவ அமைப்பினர் பங்கேற்பு. இத்துடன் ஏஎம்என் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி வழங்கும் ஆன்மீக தகவல்களுக்கு ஏஎம்என் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை தவறாமல் கிளிக் செய்யுங்கள்.